திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் நமது பாரம்பரியமான பீமா ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு விற்பனை நடைபெற்றது. அக்ஷய திருதியை அன்று நகை வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. நமது பீமா ஜுவல்லரியில் வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் திரளானோர் வந்திருந்து நகைகள் வாங்கி சென்றனர். பானுப்பிரியா, கொக்கரக்குளத்துலேருந்து வரோம். இன்னும் அக்ஷய திருதிங்கிறதுனால நகை எடுக்க வந்திருக்கோம், செயின் எடுத்திருக்கோம். மித்த கடையில் விட இந்த கடையில் கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. செய்குலி செய்தாலும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. பேர் வந்து துரைப்பாண்டியன். நான் திருநெல்வேலியில் உள்ள கொக்கரக்குளம் பகுதியிலேருந்து வரேன். அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏதோ கண்டிப்பாக ஏதோ ஒரு தங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டாங்க. அதன்படி வந்திருக்கோம். மற்ற கடையை விட பீமா ஜுவல்லர்ஸில் வந்து அதிகமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதுபோக இங்கே உள்ள வாடிக்கையாளரை வந்து இங்கே பணிபுரியக்கூடிய அத்தனை ஊழியர்களும் வந்து சிறப்பான முறையில் கவனிக்கிறாங்க. கலெக்ஷனை தாண்டி எங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுபோக நாங்கள் பீமா ஜுவல்லர்ஸோட ரெகுலர் கஸ்டமரு. இதை மற்ற நண்பர்களும் பீமா ஜுவல்லர்ஸ் வாங்க, உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. எல்லோருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். என் பேர் ராதிகா, பெருமாள்புரத்துலேருந்து வரோம். நாங்கள் பீமாவில் தான் ரொம்ப நாளாக நகை, மதுரையிலேருந்து பீமாவில் தான் நகை வாங்கிட்டுருக்கோம். கலெக்ஷன் நல்லாயிருக்கும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். பீமா ஜுவல்லர்ஸ் வந்து எப்பயுமே கஸ்டமரை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. செய்குலி சேதாரம்லாம் கம்மியாக இருக்கும். ராம், நாங்களும் திருநெல்வேலி தான் இங்கே இருந்தோம். பீமா ஜுவல்லரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எதுனாலும் ஃப்ளெக்சிபிளாக கஸ்டமருக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க. கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். எதுவும் இல்லைன்னா ஆர்டர் பண்ணி கூட வர வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் தச்சநல்லூர்லேருந்து வர்றோம். பீமா ஜுவல்லரியில் ரொம்ப நல்லா கடை ஆரம்பிச்சிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இன்னும் அச்சதினால பொருள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்குது. இருந்தாலும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, நிறைய கலெக்ஷன் பார்த்துருக்கோம். எப்போவுமே ரெகுலராக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். ஊர் மேலநத்தம். அக்ஷய திருதியை ஒட்டி பீமா ஜுவல்லர்ஸில் கோல்டு எடுக்க வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக பீமா ஜுவல்லர்ஸ் நான் கோல்டு எடுத்துகிட்டேன். கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. திரும்ப இந்த 1 இயர் 1 மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷனில் புக் பண்ணி அன்னைக்கு ரேட்டில் என்ன புக் பண்ண ரேட்டில் என்ன அமௌண்ட்டோ அந்த ரேட்டில் இன்றைக்குள்ள கோல்டு தங்கத்தை எடுத்திருக்கோம்.